சென்னை பில்ரோத் மருத்துவமனையில் முதியவரின் சடலத்தை வைத்து பணம் பறித்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அண்ணாநகர் பகுதியில் வசித்து வருபவர் பிலோமினா தாமஸ். 87 வயதான முதியவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அருகில் உள்ள பில்ரோ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த மாதம் 3ஆம் தேதி சேர்த்துள்ளனர். 27 நாட்களுக்கு பிறகு 30ஆம் தேதி அன்று முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முதியவர் உயிரிழந்ததை உறவினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் 10 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்ட மருத்துவமனை நிர்வாகத்தினர் மேலும் மேலும் பணத்தை கேட்க தொடங்கியுள்ளனர். சந்தேகமடைந்த உறவினர்களுக்கு ஒரு கட்டத்தில் முதியவர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் மேலும் 30 லட்சம் பணத்தை கட்டினால் மட்டுமே சடலத்தை வாங்க முடியும் என கூறியதால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதையடுத்து அருகில் உள்ள அம்ஜிக்கரை காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்ததுடன் சமரசம் பேசி 3,45,000 செலுத்திய பின் சடலத்தை கொடுத்துள்ளனர். உயிரை காப்பாற்ற மருத்துவமனைக்கு செல்பவர்களின் உயிரை வைத்து பணம் சம்பாதிக்கும் இது போன்ற மருத்துவமனைகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது.